சம்பளமேலாம் அந்த காலத்துல எவ்வளவு வளைக்கிறமா ஒப்பள வரமா அப்ப இல்ல அப்ரண்டிஸ் அப்ரண்டிஸா அப்படினா ஆபரேஷனா சாமி வணக்கம் வணக்கம் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன் ஒரு நல்ல நாளா பார்த்து சொன்னீங்கன்னா 2019 எந்த நல்ல காரியமும் வேணாம் 2020 வருஷம் சுபிக்ஷமா இருக்கு அப்ப எதுவா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்ப ஜனவரிலே வெச்சிரலாங்களா சாமி அஷ்டமிக்கு அப்புறம் நவமி கமலாசன் வைஃப் கௌதமி மார்ச் 25 அந்த தேதி அன்னைக்கு வெச்சீங்கன்னா அமோகமா இருக்கும் சாமி 25 தேதி கல்யாணம் பண்ணா எங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்ல அதாவது மார்ச் ஏப்ரல் மாசங்கள்ல கல்யாணம் பண்ற தம்பதிகளுக்கு வெட்டுக்கிளி கூட்டம் மாதிரி மூணே மாசத்துல வதவதேன்னு குழந்தைங்க வந்துடுவா அப்படியே சாமி நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் சாமி என்ன தம்பி நான் கட்டம் போட்டு சொன்னா கண்டிப்பா நடக்கும் பாத்தீங்களா கட்டம் போட்டிருக்கேன் அதாவது அடுத்த வருஷம் 2020 ஐபிஎல் ஆர்சிபி தான் கப் அடிக்கும் செப்பலர் வச்சிருக்கேன் பாத்தீங்களா அப்படியே சாமி ரொம்ப சந்தோஷம் அந்த தர்ஷன தர்ஷன் எல்லாம் நாங்க கையில வாங்குறது இல்ல கூகுள் பே பண்ணிருங்க மறக்காம கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருங்க எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு நான் தாலி கட்டினாலே குழந்தை பிறந்துடும் நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க கொண்டு வர அந்த பாலை குடிச்சாதான் குழந்தை பிறக்கும்னு லைட்ட ஆஃப் பண்ணிட்டா வேணாண்டா தம்பி இதெல்லாம் ரொம்ப தப்புடா என்ன வேணாண்டா டேய் ஓமோம் பண்றே சொல்லி குடிட்டு வந்து காமமா பண்றீடா 90s கிட்டக்கு கல்யாணம் ஆகுறதே பெருசு இதுல 2020 ல பண்ணுன்னு சொல்லி கொரோனா வந்து கல்யாணமே ஆகாம போயிடுச்சுடா எனக்கு இதுக்கு நான் போன வருஷமே கல்யாணம் பண்ணிருப்பேன்டா உன்ன நான் விட மாட்டேன் உன்ன நான் விட மாட்டேன் ஆ 16 பதினைந்துங்களா அது பிஸியாச்சு புக் ஆயிடுச்சுங்க நம்ம அடுத்த நாள் வச்சுக்கலாங்களா ஓகே 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 சார் சார் தம்பிக்கு 16-17 கல்யாணம் வச்சுருக்கோம் இப்போ ரெண்டு கல்யாணம் எனக்கு 16-17 ஒரு கல்யாணம் தான் ரெண்டு நாள் நடக்கும் ஓ அப்போது ரெண்டு நேரம் இல்லைங்களா அப்போ ஓகே ஒரு 3 லட்சத்தில் முடிச்சிடலாங்க சார் கல்யாணம் பட்ஜெட்டே 2 லட்சம் தானேங்க சார் என்னங்க இந்தியா லெவலில் ஃபேமஸான வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் நாங்கள் இதுதாங்க மினிமம் இவ்வளோ தான் பண்ண முடியும் சார் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஏதோ பண்ணுங்க சார் 1000 சொந்தக்கார வருவாங்க சும்மா அவங்க கெத்தா நிற்க வேணாமா சார் நம்ம ட்ரோன்லாம் பறக்கோடுவோம் கெத்தா கிராண்டாக பண்ணலாம் சார் சரிங்க சரிங்க சார் கடைசியில் கம்மி பண்ணிப்பீங்களா சார் சரி பார்த்து ஒரு 100-500 கம்மி பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை மறக்காம போகும் அட்வான்ஸ் கட்டிட்டு போயிருங்க அந்த கட்டு தான் நேராவா லெஃப்ட் மண்டபம் கிடையாது தம்பி வீடு தான் வீட்டில் தான் கல்யாணம் ஆ வாங்க யோ சாகல சாகல சாப்பிடலையா சீக்கிரம் போய் சாப்பிடுங்க சாகல இன்னும் நீங்க நீ எங்க இருக்க கரெக்டா சொல்லு சொல்லு தம்பி ஏன் சார் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டீங்க அட தம்பி கல்யாணமே வீட்டுல தான் நடக்குது நீங்க என்ன 3 லட்சம் 4 லட்சம்ங்கிறீங்க வேணாம் தம்பி வேணாம் ஒரு 10,000 கொடுங்க அட வந்ததே 10 பேர் தான் தம்பி எதுக்கு 10,000 5,000 கொடுங்க சார் கேமரா ரெண்ட் கொடுங்க தம்பி தம்பி நான் எல்லாம் போன்லயே எடுத்துக்கிறேன் தம்பி உன் கேமரால யூ கேம் இருக்கா மை கேம் இருக்கு என்ன மாதிரி பேசக்கூடாது ஃபேஸ்புக்ல போக முடியுமா இல்ல என்ன தம்பி ஆனா தம்பி போங்க எங்க இருக்கீங்க தம்பி அங்க எங்க போறீங்க பசிக்குது டிஃபன் சாப்பிட்டு போலாம் நான் கிடையாது வெளிய போங்க போங்க ஒரு வாட அட போ தம்பி அட சாகல நீங்க நான் வர இல்லங்க ஓட பாருங்க ரெடி ரோலிங் ஆக்சன் சாமி தர்ஷன வாங்கி தம்பி மறந்துட்டேன் மூணே மாசத்துல வெட்டி கிளி கூட்டம் மாதிரி வத வத வதனு பெத்து குழந்தைங்க ஒரு போடு ஐயோ மார்ச் ஏப்ரல் மாசத்துகள் 2020 க்ஷேமமாக இருக்கும் வெட்டி கிளி கூட்டம் மாதிரி இதுல உட்காந்து ரொம்ப ரோலிங்க எனக்கு ஆர்சிபி கப்படி பா சொன்னாலே வரும் சரி வரும் சிரிக்காதீங்கடா கரமா நம்ம முடிச்ச உனக்குல நான் அதை மேட்ச் பண்ணல இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதாவது 2000 கேக்க போல இல்ல சும்மா எல்லாம் சொல்லி பாக்குறேன் ஏன்டா சிரிச்சு தொலைறீங்க சும்மா எல்லாம் சொல்லி பாக்குறேன் விட மாட்டேன் ஐயா தம்பி
டேய் அப்பர் சென்டிகளா அப்பர் சென்டில சித்தப்பா அப்பர் டீஸ் ஏ பி பி ஆர் எல்